பாட்டி இந்தாங்க. ஏங்கண்ணு, கொஞ்சம் புது நோட்டா எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? பாட்டி, புது நோட்டு வேணா கடையில போய் புதுசாதான் வாங்கணும். ரெண்டு பக்கம் தானே எழுதிருக்கு, அதை கிழிச்சு உங்க பேத்தியோட பேர் எழுதிக்க சொல்லுங்க. என்ன, அடுத்த முறை நல்ல நோட்டு வந்தா எடுத்தாரேன். சரி பாப்பா. ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க கண்ணு. எப்பவும் நான் விளையாட போற பார்க்ல ஒரு பாப்பாவை பார்ப்பேன், அவ கூட உட்காந்து பேசுவேன். அந்த பாப்பா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஏ அவுட்டே! நானா அவுட் ஆகல, நீ பால் திருப்பி போடு. ஏ சிவ்யா, நீ அவுட் ஆனத நானே பார்த்தேன், போய் சொல்லாத. நானா அவுட் ஆகல, நான் வேலையை மட்டும் பாரு. ஏ ஆராதலா, நீயே பாத்தியல, அவ அவுட் தானே. என்னால தான் பார்க்க முடியாதேக்கா. சாரி ஆராதனா, ஏதோ ஒரு வேகத்துல மறந்து போய் சொல்லிட்டேன். பரவாயில்லக்கா, நீங்க மறந்து போய் சொன்னதும் கேட்க சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாரு, உனக்கு உன்னோட கண் பார்க்க சீக்கிரமா கிடைச்சிரும். அப்புறம் நீ எல்லாத்து மாதிரியும் விளையாடலாம், படிக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, உனக்கு கண் பார்வை கிடைச்சிச்சுனா நீ ஃபர்ஸ்ட் யார பாப்ப? என் பாட்டிய. டெய்லியும் அந்த பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அந்த பாப்பா கண் பார்வை கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட இருக்கேன். பாப்பாவை பார்க்கல தேடிதான் பாட்டி கண்டுபிடிச்சோம். பாட்டி, நாங்க பாப்பா கண் ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு எப்படிப்பா முடியும்? என் பேத்திய கூட்டிட்டு நான் போகாத ஆஸ்பத்திரி இல்லை. 15 லட்சம் ரூபா ஆகும்னு டாக்டர் சொல்றாரு. இல்லைன்னா யாராவது கண்தானம் பண்ணாதான் உண்டு. அப்படி எதுவுமே அமையலப்பா. நீங்க இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்கப்பா. அண்ணா, எனக்கு உண்மையாவே கண் பார்வை வர வச்சிருவீங்களா? எனக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குக்கா. பாட்டி, எனக்கு கண் பார்வை தெரியாதங்காட்டிக்கு தானே நான் குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாமே இருட்டா இருக்குண்ணா, கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? டே மானுசே, நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் முடிக்கிறங்குள்ளேயே நம்மளுக்கு நாக்கு தள்ளிருச்சு. இப்போ 15 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்கடா போறது? அந்த பொண்ணு பிளைண்ட் ஆனதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீ ஃப்ரீயா விட்டு வேலையை பாரு. ரெனில்ரா, அந்த தெரு மூக்க பாரு. பார்த்துட்டேன். இப்போ நான் உனக்கு கண்ணு கட்டி விடுறேன். அந்த தெரு மூக்க வரைக்கும் போய் காமி. இதெல்லாம் ஜுஜிபி மேட்டரா ஜிலேபி வாயா? நீ கண்ணை கட்டி விடு, நான் போய் காட்டுறேன். என்ன சொல்லாத, அப்போ உனக்கு யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு? ஆமாண்டா. யூனிவர்ஸ்
நடந்ததுன்னு அப்ப யூனிவர்ஸ் உண்மையிலேயே ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுவா உண்ட வரதான் பாப்போம்டா. டேய் விடுடா, நான் நில்லுடா, டேய் போடா. அவளும் போயிட்டா, இப்ப என்னடா பண்றது? ஐடியா யாராது? அதே நம்ம vlogger bro, 150k followers, Mohit neighbor. எந்த மாதிரி vlog பண்ணுவீங்க? ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு பாத்ரூம் டூர் பார்க்க போறோம். நீங்களும் அவளா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பிகளா, நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரொசீஜர் தான், ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா கண் பார்வை கிடைச்சிரும். அதுக்கு மோர் தென் 15 lakhs கிட்ட ஆகும். உங்களால ரெடி பண்ண முடியுமா? முடியும். ஐடியில லைவ் போனா எத்தனை பேர் பார்ப்பாங்க? மினிமம் 50k ஃபாலோவர்ஸ் ப்ரோ. ரெடியா ப்ரோ? ஆ, ஓகே, ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இந்த லைவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எதுக்கு இந்த லைவ் வந்திருக்கேன்னா, இதோ இந்த பாப்பா பேர் தான் ஆராதனா. பிறக்கும்போதே கண் பார்வை இல்லாமல் தான் பிறந்தாங்க. கண் பார்வை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவங்க அப்பா அம்மா இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. நாங்கள் டாக்டரை பார்த்தப்போ கண் பார்வை கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்களால இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியல. இந்த லைவை பார்த்துட்ருக்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இந்த பாப்பாவோட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன செய்தேன் இறைவானார், என்ன செய்தேன், என்ன செய்தேன் இறைவானார், என்ன செய்தேன். அம்மா இந்த பாப்பாக்கு பணம் அமைச்சுடுங்க. அக்கா, இந்த காசை அந்த பாப்பாக்கு அனுப்பிடும். பாப்பா, உங்க கட்டை பிரிக்க போறேன், பொறுமையா கண்ணை ஓபன் பண்ணுங்க, ஓகேவா? டாக்டர், ஒரு நிமிஷம். இப்ப பிரிங்க. அக்கா அழுகாதீங்க ப்ளீஸ். கஷ்டம்லாம் அதனால சரியாயிருங்கக்கா. மனசண்ணா, உங்களையும் மோகின் தன்னாவையும் முதல்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பார்க்கட்டுமா? ஐயோ வேணாம், என் பாட்டி முகத்தே பாரு, அதானும் ஆசை. கண்ணுங்களா, உங்களால தான் என் பேத்திக்கு கண் பார்வையே வந்தது. அவ ஆசைப்படி உங்களையே பார்க்கட்டும், அதுதான் எனக்கும் சந்தோஷம். வாப்பா. நான் இப்படி போனது ஏன் தப்பா? கடவுள் என்ன இப்படி படைச்சாரு, நான் என்ன பண்றது? கண்டிப்பா பாரு செல்வியக்கா, உங்களுக்கு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னால படிக்க முடியல, வேலை கேட்டு போல அடிச்சு விரட்டுறாங்க, ரோட்ல நிம்மதியை நடக்க கூட முடியல. நான் எதுவும் பெருசா தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் அசிங்கமா பாக்குறாங்க.
நீங்க வேணா பாருங்கக்கா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நேச்சர் யாராச்சும் உங்க கண்ணாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். என்ன செய்தேன் இறைவானார், என்ன செய்தேன், என்ன செய்தேன் இறைவானார், என்ன செய்தேன். கண்ணுங்களா, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கப்பா. பாட்டி, நாங்க அந்த ஸ்ட்ராபெரி டைரி பொண்ண பாக்கணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயோ தம்பி, அவங்க எப்போ வீடு காலி பண்ணி போயிட்டாங்களே, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அவங்க வீட்டு போன் நம்பரை எங்க வீட்டுல எழுதி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு தரேன். பாட்டி, பாட்டி, இந்தாங்க இந்த முறை நிறைய புது நோட்டா வந்திருக்கு. ஏன்பா புது நோட்டுன்னு சொன்ன, இது என்ன என்னமோ வரைஞ்சிருக்கு. ஹலோ, ஹலோ,